Assalamualaikum friends, welcome to Fathu Samayal. இன்றைக்கி நம்ம ஃபாதர் சமையல் சேனலில் சப்பாத்திக்கு செம்ம பர்ஃபெக்டான ஒரு கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில், ஆனால் வெஜ் யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம செய்ய போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி, ரைஸ், அப்புறம் இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம், அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கரெக்டான அளவில் இருக்கும். ஸோ எண்ணெய் வந்து லைட்டாக காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, அதோட ஒரே ஒரு ஏலக்காய் 3 கிராம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதோட கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து உரித்து வெட்டி வச்சுருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்து 2x இருக்கும். இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது 2 நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா வந்து மேஷ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு, ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மல்லித்தூள் விருப்பம்னா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 200 கிராம் அளவுக்கான மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதை நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப க்ளீனாக வந்து எப்படி வந்து சுத்தம் பண்ணுறதுன்றது இருக்கும். ஸோ இப்போ அதை நல்லா வந்து வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் சுத்தமாக வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அப்படியே மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சுருங்க. அதுலேருந்து தண்ணி வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம காலனில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்திருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. இந்த மாதிரி தண்ணி வெளியே வந்துருச்சுனாலே வந்து உங்களுக்கு மஷ்ரூம் எல்லாம் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப நேரம் இதை வேக வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதும்னா நீங்கள் நிறுத்திடலாம். பட் எனக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்ன்றதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதோட நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா தூள் தான் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா இதுக்கு நான்வெஜ் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த மாதிரி கொதி வந்தோடனே அரைச்சி தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் மட்டும் அரைச்சி கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக தண்ணியெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போது இதில் 1 கொதி வந்தால் போதும், நல்லா திக்கான கிரேவி ஆகிடும். இப்போ நமக்கு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இதை கலந்துட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். நமக்கு ரொம்பவே சூப்பரான நான்வெஜ் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மாதிரி நீங்கள் ரைஸோடையும் தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கு இன்னும் நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.